இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக்பஸ்டர் வண்ணங்களில் சென்னை வேளச்சேரியில் பூங்கா மற்றும் பார்க்கிங் அமைப்பதற்காக வீடுகளை இடிப்பதற்காக கணக்கெடுக்கும் பணி தொடங்கியுள்ளதை கண்டித்து சாலை மறியலில் பொதுமக்கள் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த கள நிலவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் செய்தியாளர் வீரகுமார். வீரகுமார், தற்பொழுது அங்கிருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுகள் மற்றும் கோரிக்கைகள் என்னவாக இருக்கின்றது? அங்கிருக்கக்கூடிய அதிகாரிகள் என்ன சொல்றாங்க? வணக்கம் பிரீதா. கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வேளச்சேரி, ஜெகநாதபுரம், ராஜலட்சுமி நகர் மற்றும் இதை சுற்றியிருக்கக்கூடிய தெருக்களில் வசிக்கக்கூடிய பொதுமக்கள் அனைத்து வரிகளையுமே, வீட்டு வரி, தண்ணீர் வரி, மின்சார வரி என எல்லா வரிகளையும் கட்டி தேர்தலின் போது ஓட்டுக்காகவும் இந்த பகுதியில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வருவதாகவும், வரும்போதெல்லாம் இந்த பகுதிக்கு நிரந்தர தீர்வினை ஏற்படுத்தி தருவதாகவும் கூறியிருப்பதாகவும் கூறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் கிட்டத்தட்ட கடந்த 18ஆம் தேதி வாக்கில் முதல் முறையாக இந்த பகுதி, அதாவது வேளச்சேரியில் பார்க்கிங் மற்றும் அது பக்கத்தில் இருக்க ஒரு பூங்கா, அந்த பூங்கா அதே போல் படகு சவாரி, இதற்காக ஒரு பார்க்கிங் ஆனது வேளச்சேரி பக்கத்தில் அமைய இருக்கும். அந்த பார்க்கிங்காக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய வீடுகள், கிட்டத்தட்ட 850 வீடுகள் இந்த பகுதியில் இருக்குது. 850 வீடுகளில் கிட்டத்தட்ட 5000-க்கும் மேற்பட்ட பொதுமக்கள், பள்ளிகள், கல்லூரிகள் என குழந்தைகள், முதியவர்கள் என அனைவரும் இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக தான் இந்த பகுதியானது இருக்குது. இந்த பகுதியில் காலையிலிருந்தே 9 மணிக்கு தொடங்கிய இந்த ஆர்ப்பாட்டமானது சற்றும் ஓய்வில்லாமல் இப்போது வரை தொடங்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இவர்களுடைய பிரதான கோரிக்கையாக என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பெரிய பெரிய வசதிகாரர்கள், அதாவது இந்த ஃபியோனிக்ஸ் மால் இருக்கதா இருக்கட்டும், இல்லை அங்கே இருக்கக்கூடிய சூப்பர் மார்க்கெட்டுகளாக இருக்கட்டும், இதுவுமே வேளச்சேரி ஏரியினுடைய ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. அதுக்கெல்லாம் நோட்டீஸ் கொடுக்காத, அதெல்லாம் கணக்கெடுக்காத தமிழக அரசு இந்த பகுதியை வந்து கணக்கெடுத்து எங்களை வெளியேற்ற சொல்கிறதுக்கான காரணம் என்ன? 80 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் அனைத்து வரிகளையுமே கட்டி முறையாக வாழ்ந்து வரக்கூடிய எங்களை திடீரென இந்த பகுதியிலிருந்து வெளியேற்ற சொன்னால் நாங்கள் எங்கே செல்வது? தேர்தலின் போது மட்டுமே எங்களிடம் அனைத்து வாக்குறுதிகளையும் கூறுகிறீர்கள், ஆனால் இந்த நேரத்தில் கண்ணும் காணாமல் இருப்பதற்கான காரணம் என்ன என்பதெல்லாம் குறித்து தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இவர்கள் ஒரு புறம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் கணக்கெடுக்கும் பணியை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் வந்து வீடுகளுக்கு சென்று அந்த பெயின்களின் மூலமாக எத்தனாவது வீடு எந்த தெருவில் வசிக்கிறது என்பது குறித்து கணக்கெடுக்கும் பணியை அவர்களும் தொடர்ந்து நடத்தி வருகிறார்கள். இங்கே இருக்கக்கூடிய மக்களிடம் நேரடியாகவே பேசலாம். அக்கா வணக்கம், இங்கே எத்தனை வருஷமாக வாழ்ந்துட்டு வரீங்க, என்ன கோரிக்கை வைக்கிறீங்க அக்கா? 4 தலைமுறையாக நாங்கள் இருக்கிறோம்ப்பா. இங்கே இப்போ திடீர்னு வந்து அவங்க வந்து கணக்கெடுக்கிறேன்னு எதுக்கோ வந்தாங்க, என்னன்னு எங்களுக்கு தெரியாது. அவங்க வந்து உள்ளே போட்டு நம்பர் போட்டு தான் போனாங்க. இப்போ திடீர்னு எங்கள் இடத்த எடுக்கிறோம், நாங்கள் ஆக்கிரமிப்பில் நீங்கள் இருக்கிறீங்க, நாங்கள் கரை மேலே தான் இருக்கிறோம், நாங்கள் வேறு எங்கே போகிறது? இத்தனை வருஷமாக இருக்கோம், பிள்ளைங்கெல்லாம் படிக்குது, நாங்கள் எங்கே போகணும்? நாங்கள் போக முடியாதுல்ல, நீங்களே சொல்லுங்கள், எங்களுக்காக வந்து நிற்கணும்ல, யாருமே வராமல் நாங்கள் எங்கே போய் நிற்கணும் சொல்லுங்கள். நீங்கள் ஒரு புறம் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தாலும் அவர்களுடைய பண கணக்கெடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று தான் வருது, அதாவது கதவுகளில் பெயிண்டால் மார்க் பண்ணக்கூடிய பணிகள் நடைபெற்று தான் வருது. உங்களுடைய அடுத்த கட்ட போராட்டம் என்னவாக இருக்க போது, இதுக்கு முடிவு என்ன? இதை விட்டு நாங்கள் போக மாட்டோம்ப்பா, எத்தனை நாளானோ நாங்கள் உட்காருவோம்ப்பா, போகிற மாதிரி இல்லை. நாங்கள் போகிற எங்களுக்கு இதான் வழி, எங்கள் நாங்கள் எந்த இடத்துக்கும், நீங்கள் கொடுக்குற பெரும்பாக்கத்துக்கும் நாங்கள் எந்த இடத்துக்கும் நாங்கள் போகிற மாதிரி இல்லை. படிப்பு இங்கே தான் இருக்குது, வாழ்வாதாரமும் எங்களுக்கு இங்கே தான் இருக்குது. 4 தலைமுறை நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம், நாங்கள் இங்கே இருக்கிற இடத்துல கொடுத்தா தான் நாங்கள் இருப்போம். இதிலே எங்களுக்கு சின்னதாக ஒரு இடம் கூட நீங்கள் கொடுங்க, எங்களுக்கு போதும், ஆனால் நாங்கள் எங்கேயும் போக மாட்டோம். ரொம்ப துக்கமாக இருக்குது சார், 4 தலைமுறையாக அங்கேயே இருக்கிறோம் நாங்கள்லாம். இப்போ திடீர்னு வீட்டை விட்டு போகிறவங்க அங்கே காட்டில் காட்டுறாங்க, அங்கே காட்டுறாங்கன்னா நாங்கள்லாம் எங்கே பழுப்பு இல்லாமல் வயசானவங்க, நாங்கள் 2 பேர் இருக்கிறவங்க, இங்கே ஏதோ ஒன்று போகிறோம் வரோம், ஒரு 1000 ரூபாய் ஸ்டாலின் கொடுக்குறாரு, ஐயா கொடுக்குற காசை வச்சு அப்படி காலத்தை ஓட்டுறோம். இப்போ திடீர்னு எங்களை இங்கேருந்து துரத்துறாங்க, செம்பாக்கத்தில் அனுப்புவாங்க, இங்கே அனுப்புவாங்கன்னா நாங்கள்லாம் எங்கடி போய் பழைப்போம். தயவு செஞ்சு எங்களுக்கு இங்கேயே இருக்கிற இடம், சின்ன இடம் கொடுத்தா கூட இதுலையே நாங்கள் இருந்துட்டு எங்கள் காலத்தை ஓட்டத்துக்கு செஞ்சால் போதும், கோடி புண்ணியமாக இருக்கும். அதனாலதான் நாங்க கணக்கெடுக்கிறேன்னு சொல்லிட்டு வந்துட்டு, இதை மாதிரி அவங்கவுங்களே வந்து எங்க உத்தரவு இல்லாமே இது மாதிரி காம்பவுண்ட் வாலில் நம்பர் எழுதிட்டு போயிடுறாங்க. போயிட்டு வந்துட்டு வீட்டை எடுக்கணும்னா எப்படி போறது? பசங்களோட படிப்பு, வாழ்வாதாரம் எல்லாமே இங்கே தான் இருக்கு. அவங்கவுங்க கூலி வேலை செஞ்சுதான் சார் அவங்கவுங்க வீடு கட்டுறாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று பிரச்சனை கிடையாது, அது கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேல இருக்கு. தேர்தல் போது வரக்கூடியவங்கள்ட்ட இதை பத்தி சொல்லியிருக்கீங்களா? அவங்க என்னமா சொல்றாங்க? அவங்க எடுக்க மாட்டாங்கன்னு தான் சொல்றாங்கப்பா. தேர்தல் வரும்போது வாக்குறுதி கொடுக்குறாங்க, எடுக்க மாட்டோம் நாங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களுக்காக நாங்க நிப்போம்னு சொல்றாங்க. எங்களுக்காக இப்ப யாரும் வந்து நிக்கிற மாதிரி எங்களுக்கு தெரியல. நாங்களே வந்து நடு ரோட்ல உட்காந்துட்டோம், ஏன்னா எங்க வாழ்வாதாரம் இங்கதான் இருக்குது, எங்களுக்கு வேலை வெட்டி இங்கதான் இருக்குது, நாங்க எங்க போய் உட்காரணும் சொல்லுங்க. இப்ப நீங்க குடுக்கறத நான் பூ விக்கிறேன், நான் எங்க போய் நிக்கணும்? வீட்டு வேலைக்கு போறாங்க, மொத்த மக்களும் வீட்டு வேலைக்கு போறவங்க தான், நாங்க எங்க போய் உட்காரணும் சொல்லுங்க. எங்க நிலத்தை விட்டு நாங்க ஏன் போனோம்? பணக்காரங்க இருக்கிறதுக்கு உரிமை இருக்குது, ஏழைங்க இருக்க உரிமை இல்லையா சொல்ல சொல்லுங்க. அவங்கள ஏன் அதெல்லாம் அவங்களுக்கு இதுவா தெரியலையா? பட்டாதான் கொடுத்து வச்சிருக்காங்க, அதுவும் ஏறி உள்ளதான் இருக்குது, ஏன் இல்லையா? அது ஏரி உள்ளதான் இருக்கு, அது மட்டும் பட்டான்றீங்க, அதை மட்டும் எடுக்க மாட்டேன்றீங்க. அப்ப இந்த ஒரு லைன் தான் உங்களுக்கு ஏரியா தெரியுதா? கரை மேலதான் இருக்கிறோம், அவங்களே வந்து பார்க்க சொல்லுங்க, நாங்க ஏரி உள்ளியா இருக்கிறோம், தண்ணி நொறுவிட்டா இருக்கிறோம்.
சுத்தி பீனிஷ் மால் மோதுல இருந்து எல்லாமே ஏறி உள்ளதாங்க. அப்ப அதை எடுக்க சொல்லுங்க, நாங்க எல்லாருமே போறோம் மொத்தமா. இன்னொருவரிடம் கேட்கலாம். அக்கா வணக்கம், காலில இருந்து போராட்டத்துல ஈடுபட்டு வரீங்க, உங்களுடைய கோரிக்கை என்னவாக்கா இருக்கு? எங்களுக்கு இந்த இடம் எப்பவுமே வேணும், ஏன்னா நாங்க பிறந்து வளர்ந்ததுல இருந்து இங்கதான் இருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்ப வந்து திடீர்னு வந்து எடுக்கிறேன்னு சொன்னா அது என்ன அர்த்தம்? அதாவது அரசியல்ல ஓட்டு கேட்க வரும்போது எந்த பாதிப்பும் வராது, நாங்க பொறுப்புன்னு சொல்லிதான் ஓட்டு வாங்கினாங்க. அப்படி இருக்கும்போது இப்ப வந்து எடுக்கிறதுன்னு சொல்றது நியாயம் இல்லை. அதனால இது இந்த போராட்டம் எத்தனை நாள் ஆனாலும் கண்டிப்பா தொடரும். முன்னாடி 10 அடி பின்னாடி 10 அடி எடுக்கிறோம் சொன்னாங்க. அதே மாதிரி முன்னாடி 10 அடி எடுத்துட்டோம், பின்னாடி 10 அடி எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு வாழ வேண்டிய இடத்துல எங்கள் நடுவில் கொடுக்கிட்டோம். எங்கள் பிள்ளைங்க இங்கே படிக்கிறாங்க, நாங்கள் 50 வருஷமா 60 வருஷமா இங்கே தான் இருக்கிறோம். இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம், நாங்கள் இங்கே தான் இருப்போம். வரி கட்டணும், பாதியில் வரியை நிப்பாட்டிட்டாங்க. இப்போ நாங்கள் ஜனங்களாம் இவ்வளோ போராட்டத்தில் இருக்கிறோம், எங்கள் பிள்ளைங்களாம் எங்கள் நடுவில் நிற்கமா? பொதுமக்கள் கண்ணீர் மல்க பேசக்கூடியதை பார்க்க முடிந்தது. குறிப்பாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தங்களுடைய வீடுகளுக்காக தாங்கள் சேர்த்து வைத்த பணத்தை எல்லாம் மொத்தமாக செலவு செய்து இந்த வீடுகளை கட்டியிருப்பதாகவும், பல மழை வெள்ள பாதிப்புகளிலும் இந்த பகுதியில் தான் இருந்ததாகவும், இந்த பகுதியை விட்டு எந்த காரணத்தை கொண்டும் எங்களால் வெளியேற முடியாது எனவும் பொதுமக்கள் அழுத்தம் திருத்தமாக தெரிவித்திருக்கிறார்கள். தமிழக அரசு என்ன நடவடிக்கை ஏற்பட்டாலும் இந்த பகுதியிலிருந்து எங்களால் விலக முடியாது என்று ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறார்கள். பிரீதா, பொதுமக்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததை நாம் பார்த்தோம். கள நிலவரங்களுக்கு நன்றி வீரகுமார். இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். இணைந்திருங்கள் தமிழ் ஜனம் செய்திகளோடு. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்